தமிழ் முதலுக்கு வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன வீடு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூடியூபர் கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான மூணு ரூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த மூணு ரூல்ஸ் அப்படின்னா என்னது அப்படின்னு தான் வீடியோ பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு யூடியூபர் சீரீஸ் பிளாஸ்ட் டூ, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து ஐ பட்டன்ல கொடுத்துருக்கேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ இந்த ரெண்டு இதில் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ அவங்க இருக்கு. ஸோ ஓகே, இன்னைக்கான வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா அந்த மூணு ரூல்ஸ் பத்தி. ஸோ ஓகேவா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு ரூல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ரூல்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது அவசியம் இல்லை. ஸோ காப்பிரைட் கிளைம் அதான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காப்பிரைட் கிளைம்னா முதல்ல காப்பிரைட் என்னன்றதை சொல்கிறேன். உங்களோட இதை வந்து அடுத்தவங்க யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஒரு காப்பிரைட்டுன்ற ஒரு இதை வாங்கி வைக்கணும். ஸோ அது வந்து அதே பட்டா மாதிரி வச்சுக்கோங்க, எதை உதாரணத்துக்கு பட்டா மாதிரி ஒன்று வாங்கி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க வந்து காப்பிரைட்லேருந்து கிளைம் பண்ணலாம். ஸோ கிளைம் சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் ஸ்ட்ரைக் கொடுப்பாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. செகண்ட் ஸ்ட்ரைக் பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் நீங்கள் வீடியோ போட முடியாது. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்ட்ரைக்கில் நிறைய ப்ராப்ளம் வரும். ஃபோர்த்து இதில் உங்கள் சேனல் ஃபுல்லாக அப்படியே அடித்து போட்டுருவாங்க. ஸோ சேனல் ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரி தான் நம்ம கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கும். ஃபஸ்ட்டு வந்து வார்னிங், செகண்ட் வந்து ஒரு வாரத்துக்கு லைவோ இந்த மாதிரி எந்த வீடியோவும் போட முடியாது. ஸோ ரெண்டாவது இதில் வந்து லைவ் உங்களுக்கு கட் ஆகிடும். ஸோ மூணாவது வந்து உங்கள் சேனல் பேன் ஆகிடும். ஸோ ஓகேவா? இதை நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நாலு தடவை தான், ஸோ மூணு தடவை உண்மையாக சொல்ல போனால் மூணு தடவை. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் நாலாவது தடவை போனதாக தான் உங்கள் சேனல் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ காப்பிரைட் கிளைம் என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ காப்பிரைட் கிளைம்னா இப்போ ஒரு பெரிய கம்பெனி அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பெனி வந்து உங்கள் மேலே காப்பிரைட் கிளைம் பண்ணுவாங்க. காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறது வந்து ஒரு சின்ன சின்ன கம்பெனிலேருந்து நீங்கள் எடுத்தால், அதாவது ஏதோ ஒரு மியூசிக்கோ இமேஜோ அது வந்து ஒரு செகண்டாக இருந்தால் கூட அவங்க கிளைம் பண்ணலாம். ஸோ ஸ்ட்ரைக்கும் கொடுக்கலாம். அது வந்து அந்தந்த கம்பெனியை பொறுத்து. அதாவது ஒரு செகண்ட், ஜஸ்ட் நீங்கள் ஒரு செகண்ட் அந்த இடத்துல ஒரு இமேஜை காமிக்கிறீங்களா, அந்த இமேஜுக்கு சொந்தக்காரர், அதாவது அந்த பட்டா வாங்கி வச்சிருப்பாரு பார்த்தீங்களா, ஸோ அவர் வந்து இந்த சேனலில் இந்த நம்ம சேனலில் இருக்க வீடியோ பார்க்குறாருன்னா அப்போ வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ரைக் கொடுப்பாரு. ஸோ அது யூடியூப் தரப்புலேருந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இவ்வளோதான், இதான் ஸ்ட்ரைக்குன்றது. ஸோ ஓகேவா? இது வந்து நாலு தடவை அதை ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ இந்த இதனால் என்ன நம்ம சேனலில் பிரச்சனை வரும்னா, நீங்கள் தெரியாதனமாக ஏதாவது ஒரு மியூசிக்கோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோல் சேனல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேனல்லாம் நிறைய தடவை இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் மாட்டியிருக்கு, ஆனால் அதுலேருந்து ரீலீஸ் ஆகுதுனா அது அவங்க பிரச்சனை. ஸோ நம்மளுக்கு வேணாம். ஸோ முக்கியமாக இப்போ ஒரு சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து எந்த இதுலேயும் மாட்டக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்கு வந்து நீங்கள் யாரோடதையும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அப்போ காப்பிரைட் ஃப்ரீ யூஸ் பண்ணலாமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், பட் அதுலேயும் சில ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நீங்கள் மியூசிக் வேணால் காப்பிரைட்டில் யூஸ் பண்ணலாம். ஏன்னா யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் காப்பிரைட் மியூசிக் வந்து அவங்களே கொடுப்பாங்க உங்களுக்கு. வேணா நீங்கள் வீடியோ வந்து அதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எக்ஸ்ட்ராக்க, அதாவது மூணாவது தேர்ட் பார்ட்டியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்றது நான் பேச போகிறது கிடையாது. ஸோ மூணாம் தரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேளை ஒருத்தவங்க காப்பிரைட் வாங்கி வச்சுருந்தது அவங்க உங்க வெப்சைட்டில் போட்டு இது நான் காப்பிரைட் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களுக்கு கொடுத்துடலாம். பட் அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா அந்த இது வந்து உண்மையான ஓனர் வேற ஒருத்தர். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு காப்பிரைட் இது பண்ணி அவங்க உனங்கள் இது மாதிரி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையான ஓனரை பார்க்கும்போது உங்களுக்கு தான் பிரச்சனையாக போகுது. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூடியூப்பில் இருக்கிற மியூசிக் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ மற்றபடி எந்த இமேஜோ எதையும் யூஸ் பண்ணால் நீங்கள். ஸோ என்னோட அட்வைஸ் நீங்கள் கேட்டால் கேளுங்க, கேட்கணும் போங்க, அது உங்கள் இஷ்டம். ஓகே, அடுத்து என்னென்னா இந்த காப்பிரைட் கிளைம்னா வந்து என்னென்னா ஒரு பெரிய கம்பெனி வந்து உங்கள் மேலே இது என்னோடய ப்ராப்பர்ட்டியை நீங்கள் யூஸ் பண்ணிடுறீங்க அப்படின்னு உங்கள் மேலே கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து ஒரு இமெயிலாக வரும் இல்லை யூடியூப்லேருந்து வரும். ஸோ ஓகேவா? இப்படி வந்தால் என்ன ப்ரோ ஆகும் அப்படின்னா உங்கள் சேனலுக்கு எந்த ஸ்ட்ரைக்கும் எதுவும் வராது. ஸோ ஜஸ்ட்டு வார்னிங் மாதிரி தான், சின்ன வார்னிங். ஸோ இது என்னதான் யூஸ் பண்ணிக்கிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்கள் உங்கள் வீடியோவில் பார்த்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கிறலாம். அதில் அதனால் காப்பிரைட் கிளைம் பிரச்சனை கிடையாது, காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான் பிரச்சனை. ஸோ அடுத்து வந்து நம்ம காப்பிரைட் கிளைம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ காப்பிரைட் கிளைம் அப்படின்னா என்னதுன்னா காப்பிரைட் கிளைம், சாரி காப்பிரைட் ஸ்ட்ரைக். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ காப்பிரைட் ஸ்ட்ரைக்னா நீங்கள் அதே இதுதான் இதுக்கும் பொருந்தும், ஆனால் என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் வரும், பெருசாக டிஃப்ரென்ஸ் கிடையாது. இந்த இதில் நீங்கள் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னா அவங்க டைரெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பெரிய சேனல் வந்து எப்பயுமே, அதாவது சேனல்னு சொல்ல முடியாது, எந்த இதனாலும் இப்போ ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்க வந்து கிளைம் தான் பண்ணுவாங்க. ஸோ ஒரு மீடியம் லெவலோ லோ லெவலோ இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்க மேலே ஸ்ட்ரைக் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு ப்ராப்ளம். ஸோ யூடியூபராக வர்றதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் வரும். ஸோ அடுத்து கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு. ஸோ இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் தான் ரொம்ப பெரிய விஷயமாக இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலுக்கும் நிறைய தடவை இந்த நிறைய தடவை இல்லை ஒரு தடவை வந்துருக்கு கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கு.
ஸோ இந்த இதில் எதை பற்றினா, இப்போ நீங்கள் ஒரு இப்போ அதாவது அவங்க தரப்புன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் யூடியூபோட வீடியோ டவுன்லோட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு போனீங்கன்னா, இது ஒரு ஸ்ட்ரைக் அவங்க கொடுப்பாங்க. பட் இது பார்த்தீங்கன்னா அவங்க அலையன்ஸில் கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் இதுவும் இருக்கும். ஸோ இங்கே அடுத்து என்னது அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், காப்பி அதான் அந்த காப்பிரைட் அந்த இதில், ஸோ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக். ஸோ அந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூபோட இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டேங்க, செக் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னா, நம்ம வியூவர்ஸ் நம்மளை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இதை ரிப்போர்ட் பண்ணும்போது, ஸோ இந்த வீடியோ வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஸோ இது எது எதனாலன்னு வரும்னா, ஸோ இந்த கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக் எதனால் வரும் அப்படின்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். செக்ஷுவல் கண்டென்ட்டு, இன்அப்ரேண்டட் கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் அதாவது எந்த மாதிரி இதுனா, இப்போ வந்து உங்கள் இது வந்து ஒரு செக்ஷுவல் கண்டென்ட்டாக ஒரு 18+ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இதுலேயே வந்து 18+ இருக்கும். ஸோ அந்த இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி அப்லோட் பண்ணியும் சில பேருக்கு ஸ்ட்ரைக் வரும். அது எப்படி ப்ரோ அப்படின்னா, உங்கள் இது ஓவர் எக்ஸ்போஸ் ஆகும், ஸோ ரொம்ப கவர்ச்சியாக இருக்கும். ஸோ அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அதை அவங்க ஸ்ட்ரைக் கொடுத்து தான் ஆவாங்க. ஸோ 18+ அது மட்டும்தான் பிளாக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ கேமிங் சேனலுக்கும் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது எப்படின்னா, ரத்தம் தெரிக்கிற மாதிரி வச்சு கத்தி அது குத்துற மாதிரி, ஸோ இந்த மாதிரி வந்தாலும் இதுவும் ப்ராப்ளம் தான். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இது இருக்கிறதுனால நிறைய சேனல் வந்து, ஸோ உண்மையிலே நம்ம சேனலும் ஸ்ட்ரைக் பண்ண மாட்டேங்க, நான் உண்மையாக சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட ஏற்கனவே. அந்த சேனல் நம்ம சேனலுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலனா, ஸோ மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், ஸோ அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இந்த இதுதான் இன்றைக்கான வீடியோ, அவ்வளோதான். ஸோ இந்த மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும். நீ கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே உங்கள் நீங்கள் பார்க்குற ஒருத்தவங்க தான் உங்கள் இது கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. ஸோ யூடியூப்லேருந்து அப்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பட் உங்கள் வியூவர் ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணால் தான், மோஸ்ட்லி ஒரு வியூவர் தான் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. யூடியூப் தரப்புலேருந்து வர்றது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப அதிசயமாக இருந்தால் தான் முடியும். ஸோ உங்கள் வியூவர் தான் உங்கள் இதை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு 99% சான்சஸ் இருக்குது. 1% தான் யூடியூப் தரப்புலேருந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேவா? இது மட்டும் தெரிஞ்சு வச்சா போதும். ஸோ இந்த மூணு ஸ்ட்ரைக்கை பற்றி தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ ரொம்ப வயலண்டான கண்டென்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். ஓகே, இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு, அடுத்த வீடியோ உங்களும் சொல்லிக்கணுங்க. ஸ்பாட் கிங்ஸ் பாய். ஆனால் போகிறவங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோ பிடிக்கல என்னன்றது உங்களுக்கு தெரியும். பட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், ஸோ தமிக்கிறீங்கன்னா எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். ஓகே.